தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில இருந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தேர்வு நடத்தியிருந்தாங்க. ஸோ இதற்கான ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பத்தின ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் டேட்டு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேஷன் விற்பனையாளர் தேர்வு பட்டியல் இன்று வருமா நாளை வருமா, 4 மாதங்களாக தேர்வர்கள் காத்திருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை கட்டுநர் மற்றும் விற்பனையாளர் பணியிடங்கள் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 2,36,000 பேர் விண்ணப்பம் அப்ளிகேஷன் பண்ணி அவங்களுக்கான நேர்முக தேர்வுமே டிசம்பர் 15 டிசம்பர் 31 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதற்கான தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடாமையே இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அதற்கான ஒரு அப்டேட்டாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நியூஸை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு முடிவுகள் ஏன் இன்னும் வெளியாகாமல் இருக்குது அப்படின்னு தேர்வர்கள் மற்றும் அதிகாரிகளுமே கேட்டுட்டு இருக்காங்களாம். டோட்டலாக எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கான எல்லா முடிவுகளும் ரெடியாக இருக்குது. இன்டர்னல் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்டர்னல் ப்ரொமோஷன் கொடுக்கணுமா, அந்த இன்டர்னல் ப்ரொமோஷன் பிளஸ் வந்து ஆல்ரெடி இந்த 1 இயர் 2 இயர் ப்ரொபேஷன் பீரியடில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்களாம், அவங்களெல்லாம் பெர்மனன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போஸ்டிங்ஸ்க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாத முடிவுக்குள்ளே, அதாவது மே மாதத்து முடிவுக்குள்ளே இந்த ரிசல்ட் வெளியாயிரும் அப்படின்னும், அதற்கான பணிகள் வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அதனால உடனடியாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணுன்ற கோரிக்கையுமே அதிகாரிகள் தரப்புல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாத முடிவுக்குள்ள இந்த கூட்டுறவுத்துறைக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.